வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. யூஎஸ்ஏல நடந்து முடிந்த எக்ஸாம்ல பாத்தினாக்கா நம்ம பயிற்சி மாணவர்களை படிச்ச பசங்க எல்லாம் பாத்தினாக்கா நிறைய பேர் நமக்கு ஒரு 150+ மாணவர்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல பாஸ் பண்ணிருக்காங்க. டெஸ்ட் பேஸ்ல என்ன பண்ணுங்க, ஒரு 500+ மாணவர்கள் வந்து பாத்தினாக்கா நம்ம டெஸ்ட் பேஸ்ல இருந்து பயன் அடைஞ்சிருக்காங்க. சரியா, நீங்களும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வரக்கூடிய காவலர் எக்ஸாம்ல வந்து பாத்தினாக்கா எஸ்ஐஓ இல்ல பிசிஓ ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க, நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்க. சரியா, நீங்க வந்து கீப் இன் டச், அந்த டச்சிலே இருக்கும் போது மட்டும் தான் என்ன பண்ண முடியும், உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். வாய்ப்புகள் வந்து ஒரு முறை தான் வரும், வாய்ப்புகள் நழுவ விடாதீங்க. வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வெற்றியை என்ன பண்றாங்க, வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒழுகையில் டாபிக் தான் பார்க்க போறோம். ஒழுகையில் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போறோம். நம்ம திரும்ப சொல்லணும், கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், பின்னாடி இந்த கொஸ்டின் கிளாஸ் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுதா தெரியலையா, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றான், எதெல்லாம் நான் தப்பு பண்றேன்னு சொல்லி நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கின்ற பட்சத்தில் நம்ம கிளாஸ் இருக்கும்போது அதெல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். சரியா, வாங்க பார்க்கலாம். கவிதா கலவை விட 8 வயது இளையவள், அவர்களின் வயது விகிதம் 5:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய மெத்தட் கிடைச்சா நான் என்ன பண்றேன், ஒரு ரீசர்ச் மெத்தட் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, கவிதா ஃபர்ஸ்ட் வந்து கவிதா, அதுக்கப்புறம் கலா. கவிதா வந்துருக்காங்க, கலா வந்துருக்காங்க. சரியா, அப்போ ரெண்டு பேர் வயசு கொடுக்கும் போது கவிதா வந்து 5, கவிதா வந்து 5, கலா வந்து அது 7. இது வந்து பாத்தீங்கன்னா கவிதை கலா கவிதை வந்து 5 மடங்கா இருந்தா கலா வந்து எத்தனை மடங்கு இருப்பாங்க, 7 மடங்கு இருப்பான்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, 5 மடங்கா இருந்தா இவங்க வந்து 7 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 2 மடங்கு, ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, 2 மடங்கு டிஃபரன்ஸ் வருதான் பார்க்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலா படி போட்டு பார்த்தா போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஆப்ஷன் என்ன பண்ணலாம் போகலாம். சரியா, நான் ஃபர்ஸ்ட் 20 எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். 20 அடி கொடுமுன்னு பார்த்தோன்னா அடி கொடுங்க, எத்தனை முறை பார்த்தீங்கன்னா 4×5=20 அடி கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 7 அடி கொடுமா, 4 பார்த்தாங்க, 5×20 தான், 7×28 7×28. அப்போ ரெண்டு முறை என்ன பண்ணுது, அடி போடுது. ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்க, ரெண்டு ஆப்ஷன்லுமே அடிக்கு படிக்க முடியுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5×8 சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா 5×20 7×28. அப்போ 8×28 8 கொஸ்டின் மீது எவ்வளோ இருக்கும், 20 வயசும் கிடைச்சிருக்கும். அது எங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 20 என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் தற்போதைய வயது விகிதம் 5:8, எக்ஸ் வந்துருக்காங்க ஒய் வந்துருக்காங்க, எக்ஸ் டு ஒய் அவனோட ஒரு வயசு வயசு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 5 மடங்கா இருக்கும்போது ஒய் வந்து 8 மடங்கு சொல்றாங்க, எக்ஸ் 5x ஒய் வந்து 8x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா, 5 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் என்ன மாறுது, 5:7 மாறுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லும் போது தான் இருக்கும், இவங்க வந்து ஒரு 5 வயசு கூடி இருக்கும். அப்போ 5x+5 8x+5 ஈக்குவல் டு என்ன மாறிக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாறுது, 5/7 மாறிது, 5/7 அப்படின்னு சொல்லிட்டு மாறிது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கிராஸ் மட்டும் பண்ணி வேண்டியதான், கிராஸ் மட்டும் பண்ணால் என்ன கிடைக்கும், 5×35x+7×35 ஈக்குவல் டு 5×40x+5×25 கிடைச்சிருக்கும், 5×25 சொல்லி கிடைச்சிருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 40x 30 நெக்ஸ்ட் போச்சுன்னா 5x கிடைச்சிருக்கும். அப்போ 5x=25 போன எவ்வளோ கிடைக்கும், 10 கிடைச்சிருக்கும், 10 சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். அப்போ 5x=10 சொல்லும்போது x=2, எக்ஸ் சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 2. அப்போ எக்ஸ் நமக்கு மதிப்பு என்ன போயிருச்சு, எக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கும், எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருச்சு. எக்ஸ் கண்டுபிடிச்சது அப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்குள்ள அப்ளை பண்ணலாம். நம்ம யாரோட வயசு கேட்கறான்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸின் தற்போது வயது தான் கேட்கிறாங்க. அப்போ 5x அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், 5x சொல்லும்போது 5 × எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 2, அப்போ 5×2 10, அப்போ எக்ஸோட வயசு எவ்வளோ 10 என்பதே சரியான விடை, 10 என்பதே சரியான விடை, ஆப்ஷன் ஏ 10 என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதை போல 5 மடங்கு, தந்தையின் வயது அவர் மகனின் வயதை போல எத்தனை மடங்கு, 5 மடங்கு. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஒரு பையன் 1 வயசா இருந்த அப்பாவுக்கு வந்து 5 வயசு சொல்லி கொடுத்துருவாங்க. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 10 மடங்கு எனில் மகனின் தற்போதைய வயது என்ன, சாரி தற்போது தந்தையின் வயது என்னன்னு கேட்கிறாங்க. சரியா, நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா தந்தையின் வயது அப்படி மகன் வயதை போல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், வந்து தந்தையின் அப்படி எடுத்துக்கலாம் மகன் சொல்லி எடுத்துக்கலாம். சரியா, தந்தை மகன் ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ தந்தையின் வயது அப்படி மகனின் வயதை போல எத்தனை மடங்கு, 5 மடங்கு. அப்போ வந்து இவர் வந்து அப்பா 5x இருந்தா பையன் எத்தனை எக்ஸா இருப்பான், எக்ஸா இருப்பான், 1x இருந்தா இவன் வந்து 5 மடங்கு சொல்லிட்டாங்க. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல எத்தனை மடங்கு, 10 வயதுன்னு சொல்லிட்டாங்க, 10 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5x டிவைடட் பை
x equal to தந்தின் வயதுங்க எத்தனை 10 மடங்கு வந்துச்சு தந்தின் வயது 10 மடங்கு வந்துச்சு சரியா இப்போ என்ன பண்ணலாம் வந்து கிளாஸ் மாத்தி போய் பண்ணி பண்ணிதான் என்ன சொல்லி பண்ணா கிடைக்கும் 5x equal to இப்போ நம்ம 10x னு கிடைச்சிருக்குமா கிளாஸ் சொல்லி பண்ணும்போது 10x னு சொல்லி கிடைச்சிருக்கும் தந்தை மற்றும் மகனின் வயதின் கூடுதல் வந்து 45 ஆண்டுகள் தந்தை மற்றும் மகனின் வயதின் கூடுதல் 45 ஆண்டு சொல்றாங்க வந்து பார்த்தனா ஒரு அப்பா இருக்காங்க அப்பா பிளஸ் மகன் ரெண்டு பேரும் கூட்டினா எவ்வளவு கிடைக்குங்க 45 கிடைக்குங்க 45 வருஷம் சொல்லிட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரின் வயது பெருக்கல் எவ்வளவு 34 சொல்றாங்க தந்தையின் வயது முறை என்ன தந்தை மற்றும் மகனின் வயது முறை என்னன்னு கேக்குறாங்க சரியா இப்ப வந்து அப்பா பிளஸ் மகன் கூட்டினா தான் 45 இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிறது கூட்டி பார்க்கலாம் 5 பிளஸ் 5 கூட்டினா எவ்வளவு 30 இது இல்ல இது இல்ல 30 பிளஸ் 5 35 இதுவும் இல்ல 6 பிளஸ் 36 கூட்டினா எவ்வளவு 42 இதுவும் இல்ல அப்ப ஒரே ஆப்ஷன் இதுதான் ஆப்ஷன் பி 6 30 ரெண்டு கூட்டின எவ்வளவு 45 கிடைக்கும் ரெண்டு கூட்டினா 45 கிடைக்குது சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருக்கல் பலன் 34 சொல்லிருக்காங்களா பெருக்கல் பலன் சொல்லும்போது 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லும் போது 5 வயசு என்ன இருக்காங்க ஒண்ணுன்னு இருக்கும் இங்க 34 இருக்கும் ஒரு 34 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும் சரியா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தோம்னா போட்டு போக்குற அவசியம் இல்ல ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணலாம் ஈஸியா ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம் ஆன்சர் வந்து நம்ம டெரிவ் பண்ணி எடுத்துட்டு போலாம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏ மற்றும் பி யின் மொத்த வயது பி மற்றும் சி யின் மொத்த வயதை விட எத்தனை மடங்கு 14 ஆண்டுகள் அதிகம் எனில் சி யின் வயது ஏவின் வயதை விட எவ்வளவு குறைவு ஏவின் வயதை விட எவ்வளவு குறைவு அப்படின்னு கேக்குறாங்க சரியா இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க பட்டதுல மேக்சிமம் பார்த்தா கொஸ்டின்ல என்ன எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர் இருக்கும் கொஸ்டின்ல எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இருக்கும் ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன் பி 14 என்பதே சரியான விடை எப்படி சார் இவ்வளவு ஷூரா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஏ கமா பி ஏ அண்ட் பி ரெண்டு பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மொத்த வயது எவ்வளவு பி அண்ட் சி மொத்த வயதை விட பி அண்ட் சி மொத்த வயதை விட எவ்வளவு 14 வருஷம் அதிகம் 14 வருஷம் அதிகம் அப்படின்றாங்க 14 வருஷம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா சி மற்றும் ஏவின் வயதை விட எவ்வளவு குறைவா இருக்கும் சி அண்ட் ஏவை விட எவ்வளவு குறைவா இருக்கும் கேக்குறாங்க சரியா இப்ப ரெண்டு இதுலயும் காமன் என்ன பாத்தீங்கன்னாக்கா இங்க ரெண்டு இதுலயும் பி இருக்கான் ரெண்டு இதுலயும் பி இருக்கான் அப்ப பியோட வயசு என்ன பண்ணாது ஏ கொடுக்கும் போதும் பி கொடுக்கும் போதும் பியோட வயசு என்ன இருக்காது மாறி இருக்காது பியோட வயசு மாறி இருக்காது அப்ப சியோட வயசு தான் என்னது நமக்கு கொடுக்கவே இல்லை சியோட வயசு கூடுதலே நமக்கு சொல்லவே இல்லை அப்ப சியோட வயசு என்ன இருக்கும் மாறி இருக்கும் அப்ப பியோட வயசு ரெண்டு பேருக்கும் பி மாறல அப்ப சியோட வயசு மாறிக்கிறதுல என்ன பண்ணணும் இங்க வந்து எத்தனை வயசு பாத்தீங்கன்னா புக் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ஆன்சர் ஆயிருக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வெண்படங்களில் வினாவிற்கு ஏற்ற படத்தை தேர்வு செய்க வினாவிற்கு ஏற்ற படத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன வென் டயக்ராம் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் என்ன பண்றாங்க பிசிலி எஸ்ஐலி எல்லாத்துலயும் கிட்டே இருக்காங்க திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க சரியா இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் ஆசியா இந்தியா பாகிஸ்தான் ஆசியா இதுக்கான சரியான படம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாத்தினாக்கா ஆசியா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஆசியாங்கிறது ஒரு பெரிய வட்டம் ஆசியான்னு சொல்லும் போது ஒரு கண்டம் அந்த ஆசிய கண்டத்துக்குள்ள இருக்கும் இந்தியாவும் இருக்கும் பாகிஸ்தானும் இருக்கும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானும் இருக்கும் இப்ப வந்து பெரிய வட்டம் சொல்லும் போது இது வந்து ஆசியான்னு எடுத்துக்கலாம் ஆசியாக்குள்ள இந்தியாவும் இருக்கும் பாகிஸ்தானும் இருக்கும் அப்ப என்ன ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சரியான விடை ஆப்ஷன் சி இந்த டயக்ராம் தான் அது சரியான டயக்ராம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க துத்தநாகம் தாமிரம் இரும்பு துத்தநாகம் தாமிரம் இரும்பு இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிற டயக்ராம்ல எது சரியா பொருந்தது அப்படின்னு பாக்கலாம் இப்ப துத்தநாகம் தாமிரம் இரும்புன்னு சொன்னா இது ஒண்ணு தான் பண்ணாது துத்தநாகத்துக்குள்ள தாமிரம் தாமிரத்துக்குள்ள இரும்புன்னு சொல்லும்போது ஒன்றே ஒன்று சார்ந்து இல்லை அப்ப என்ன பண்ணது இது வந்து வராது இது வந்து பாத்தீங்கன்னா துத்தநாகத்துக்குள்ள இரும்பு இரும்புக்குள்ள தாமிரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் ஒன்றே ஒன்று சார்ந்தும் இல்லை அப்ப அதுவும் வராது சரி அப்ப துத்தநாகமும் தாமிரமும் ஒன்னா இருக்குது இரும்பு தனியா இருக்கலாம் இல்ல அப்ப என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி இரும்பு தனியா இருக்குது துத்தநாகம் தனியா இருக்குது இரும்பு தனியா துத்தநாகம் தனியா இருக்குது தாமிரம் தனியா இருக்குது அப்ப எல்லாமே தனித்தனியா இருக்குது என்ன பண்ணுது ஆப்ஷன் டி தான் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சூரியன் நட்சத்திரம் நிலா சூரியன் நட்சத்திரம் நிலா இது வந்து பாத்தீங்கன்னா இது சரியா பொருந்தது எது எது வந்து சரியா பொருந்ததுன்னு கேக்குறாங்க இப்ப சூரியன் இருக்குது நட்சத்திரம் இருக்குது நிலா இருக்குது அப்ப சூரியன் நட்சத்திரமா என்ன இருக்கும் சூரியன் வந்து நட்சத்திரம் அப்ப வந்து நிலா வந்து நட்சத்திரம் கேட்டா கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒளிரா பொருள் இது ரெண்டுமே ஒளிரும் பொருள் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான வழியா இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் நட்சத்திரம் சொல்லும்போது சூரியனும் அதே ஒன்னாவது நட்சத்திரம் சூரியனும் ஒன்னாவது நட்சத்திரம் தான் அப்ப சூரியன் நட்சத்திரத்துக்குள்ள சூரியன் வரும் நிலானது தனியா வரும் அதனால தான் அது ஆப்ஷன் சி சரியான விடை சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க
விடுபட்ட எண்ணெய் காண்க. இந்த முறை பிசி கொஸ்டின் 2022 பிசி கொஸ்டின் என்ன பண்ணாங்க, இதே மாதிரி மாடல் தான் கொஸ்டின் வச்சிருந்தாங்க. அந்த கொஸ்டின் தான் அது பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. அது வந்து பார்த்தோன்னா பி வருமா சி வருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, பெரிய சர்ச்சைக்குள்ள ஆயிட்டு கடைசியாக என்ன பண்ணுங்க, பி அண்ட் சி ரெண்டுல எது போட்டிருந்தாலும் ஆன்சர் ரைட் ரெண்டு மாதிரி கன்ஃபியூட் பண்ணி டிசைட் பண்ணிடுறாங்க. என்னென்னா அது ரெண்டு லாஜிக்கில் எந்த மெத்தட் அப்ளை பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்து வரலன்ற பட்சத்தில் அடுத்த ஆங்கிள் யோசிக்கணும். எப்பவுமே நம்ம போட்ட ஆங்கிள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் பண்ணி கொடு. கொஸ்டின் பேப்பர் போட்டு என்ன பண்ணுறது, தலையை பிச்சு கொடு. ஒரு ஆங்கிள் யோசிக்கிற கஷ்டமாக்குமா தெரியுதா, அதோட சிம்பிளாக யோசி. நீ எப்பவுமே பெருசாக யோசிக்காத, சிம்பிளாக யோசி, அதோட ஆன்சர் என்ன பண்ணிப்பாங்க, ரொம்ப 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 ஈஸியாக தான் வச்சுருப்பாங்க. சரியா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கக்கா, இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 6 கொடுத்துருக்கான், 7 கொடுத்துருக்கான், உள்ள என்ன பண்ணலாம், 105 கொடுத்துருக்கான். சரி, அப்போ நான் எனக்கு என்ன பண்ணால் 105 வரும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கணும் என்ன பண்ணால் எனக்கு 105 வரும்னு பார்க்கலாம். 5 6 கூட்டினா 11 எழுதும், 18 தான் வருது கூட்டில். அப்போ என்ன பண்ணலாம், அவங்க கூட்டில் அடுத்து என்ன பண்ண போறோம், பெருக்கு போறேன். ஃபர்ஸ்ட் கூட்டி பார்க்க போறேன், அடுத்து பெருக்கி பார்க்க போறேன். 5 6 30 37 210 கிடைக்குது, 210 கிடைக்குது. சரியா, 210 கிடைக்குதா, ஆனா 105 தான் இருக்குது. இதுல பாதி மாதிரி தெரியுது பாக்குறது, இதுல பாதி மாதிரி தெரியுதுல. அப்ப என்ன வர ஆன்சர், 2 டிவைட் பண்ணிருக்காங்க. வர ஆன்சரை 2 டிவைட் பண்ணிருக்காங்க. 1 2 1 2 இங்க 0 திரும்ப 5 2 10 அப்போ 105 வருது. அப்போ நம்ம இருக்காங்க, இது மூணையும் பெருக்கிருக்காங்க. 5 × 6 × 7 / 2 இந்த லாஜிக் ஃபாலோ பண்ணா இருக்காங்க, 105 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கரெக்டாக இருந்துச்சு. இந்த பட்சத்தில் இது என்ன பண்ணியிருப்பாங்க, சேம் லாஜிக் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் சேம் லாஜிக் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், 4 × 20 / 2 7 / 14 அப்போ 4 × 5 × 7 4 × 5 × 7 சொல்லும்போது 4 × 20 / 27 140 / 2 சொல்லும்போது 1 7 2 7 14 சொல்லும்போது கிடைக்கும் 70 கிடைச்சிடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 70 என்பதே சரியான விடை. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விடுபட்ட எண்ணெய் காண்க, விடுபட்ட எண்ணெய் காண்க. இப்போ நம்ம நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா அது மாதிரி ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியும் கேட்கப்பாங்க. எந்த மாதிரி என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஷேப்பில் கேட்கலாம், ஸ்கொயராக கேட்கலாம், ரெக்டாங்கிளாக கேட்கலாம், ட்ரையாங்கிளாக கேட்கலாம். எந்த ஷேப்பில் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. எல்லாத்துலையும் பார்த்தோன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட லாஜிக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈஸியான லாஜிக் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே 100 121 13 இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணிப்போம், ஃபஸ்ட் யோசிச்சிருப்போம், இங்க பெரிய நம்பர் இருக்குது, இது சின்ன நம்பரு, இது அதோட சின்ன நம்பரு. இங்க பெரிய நம்பரு சின்ன நம்பரு, இங்க அதோட சின்ன நம்பரு. இங்க பெரிய நம்பரு இங்க சின்ன நம்பரு, இங்க அதோட சின்ன நம்பர். மேபி அப்படி இருக்குமான்னு பார்ப்போம். அந்த ஆங்கிள நம்ம யோசிச்சிருப்போம். ஒன்னு எப்பவுமே என்ன பண்ணோம், 2 ஆங்கிளை போனோம். ஒன்னு இந்த ஆங்கிளை செக் பண்ணும், அடுத்து வந்து இந்த ஆங்கிளை செக் பண்ணும். இப்படி எல்லாத்தையும் கூட்டினா பெருக்குனா கழிச்சா தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி இல்லையா, அப்படி வரலன்னா இந்த பக்கம் மேலேருந்து கீழே கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு லாஜிக் வருதுன்னு பார்க்கலாம். மேபி என்ன இருக்கலாம், இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 190 60 60 130 கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா 30 வந்துச்சு. சரி, அப்போ இங்கே டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இங்கே 21 வந்துருது, இங்கே 16 வந்துருது, அடுத்த நம்பர் தெரியல, அவ்வளோதான் வச்சுருவாங்க. இங்க 13 இங்க 12 இங்க 1 இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், 1 1 1 இருக்குது. ஃபர்ஸ்ட் 30 டிஃபரன்ஸ், செகண்ட் 5 இருக்குது, 21 14 5. அப்ப அந்த 14 5 போனா கிடைக்கும் 11. அப்ப அதுவும் வரல, அதுவுமே வரல. அப்ப என்ன பண்ண நம்மளால அந்த ஆங்கிள் யோசிக்கல. சரி, வேற ஆங்கிள் என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்கொயர் பண்ணிருப்பாங்களா, ஏதாவது ஸ்கொயர் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு பாக்குறாங்க. சரியா, நீங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 13 ஸ்கொயர் எவ்வளவு, 169 + 21 கூட்டம் என்ன கிடைக்கும், 170 190 கிடைச்சிருக்கும், 190 கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம இருக்காங்க, இங்கே ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணி சென்ட்ரல் நம்மளை கூட்டி இந்த லாஸ்ட் வர வச்சுருக்காங்க. அப்போ இங்கே அடுத்து என்ன பண்ணுவோம், 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144 + 16 கூட்டு, 16 கூட்டம் என்ன கிடைக்கும், 160 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே 11 ஸ்கொயர் எவ்வளோ, 121 ப்ளஸ் என்ன பண்ண போறேன், இங்கே ஏதோ நம்ம கூட்டம் 130 வரணும், =130 வச்சுக்கேன். சரி, =130 அப்போ 121 கூட எதை கூட்டம் 130 கிடைக்கும், எனக்கு 9 கூட்டினா தான் என்ன பண்ணுவோம், 130 கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தனாக்கா ஆப்ஷன் ஏ 9 என்பதே சரியான விடை. சரியா,
இந்த பார்த்த கொஸ்டின் சொல்லிட்டு எல்லாமே பார்த்தனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எடுக்கப்பட்ட ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஏன் ரொம்ப ஈஸியாக கொடுக்கணும்னு பார்த்தனாக்கா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்த்துருப்போம். கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு ரீச் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆகலாம் தான் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கும். சரியா, இந்த மாதிரி இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட சப்ஸ்கிரைப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பானாதே எங்களுக்கும் தேவை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மறக்காமல் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.